சுசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரா ஃபிஷ் வந்து ரைஸில் மோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது சாதத்துக்குள்ளார வேக வைக்காத அப்படியே பச்சையாக மீன் மட்டும் இல்லை, கடலை கிடைக்கிற எல்லா உயிரினங்களையும் இந்த மாதிரி சாதத்துக்குள்ளே வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸு சோயா சாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷன் வந்து ஜப்பானில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, பழங்காலத்துலலாம் மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சாதத்துக்குள்ளார வச்சு பதப்படுத்தி வினிகர் வச்சு பதப்படுத்தி வச்சு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த சாதத்தை எடுத்துட்டு அந்த மீனை வந்து சாப்பிடுவாங்களாம். அதாவது மீன் ஊறுகா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மீன் ஊறுகா மாதிரி பயன்படுத்துறதுக்காக தான் இந்த சுசி மெத்தடை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு பாப்புலர் ஃபுட்டாக இங்கே மாறிடுச்சு. அதாவது பதப்படுத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது கிடையாது, இப்போ சுசிங்கிறது ஒரு ஃபேமஸ் ஃபுட் ஐட்டமாக மாறிடுச்சு. ஜப்பானாலே சுசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஜப்பானில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் சுசி செயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 6:30-7 போல் தான் கிளம்பினோம். ஆக்சுவல் பிளான் என்னென்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 2 சுசி மட்டும் ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கிளம்பினோம். ஸோ இங்கே வந்து இங்கே விண்டர்னால 4:30-4:30 இருட்டிடும். ஸோ 6:30 ரொம்ப இருட்டிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான செயின் ரெஸ்டாரண்ட் சுசிரியோ அப்படின்னு சொல்லி இங்கே ஜப்பானில். அண்டு எத்தனை பேருக்கு இங்கே வந்து மீன் வந்து பிடிக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து வேக வச்சு நம்ம மீன் குழம்பு மீன் பொரியல் செஞ்சு சாப்பிட்றது அது வேறு ஃபீலிங்கு. இது வந்து பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, எப்படி சாப்பிட போகிறேன் அப்படின்னு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்பலாம் மோசமாக இல்லை, உனக்கு அவ்வளோவா தெரியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் அந்த ஹோட்டல், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஜப்பானில் சுசிரோ வந்து ஒரு ஃபேமஸான செயின் ரெஸ்டாரண்ட், அதுவும் மோஸ்ட்டாக இந்த கன்வேயர் பெல்ட் மெத்தடில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இது நம்பர் 1 இருக்குது ஜப்பானில். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ், ஓப்பனிங் டைம்ஸ்லாம் எழுதியிருக்கு. அண்ட் உள்ளே போனக்கப்புறம் நாங்கள் வந்து சீட் ரிசர்வேஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமு அப்புறம் அன்னைக்கு கிளம்ப வந்து சண்டே வேறு, பயங்கர கூட்டம். நாங்கள் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு 1 hour போல் வெயிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லாருக்கூடையும். ஸோ 1 hour போல் வெயிட் பண்ணோம் அங்கே. ஓ, செம்ம ரஷ்ஷுங்க, எல்லாருமே ஜப்பானீஸ் தான் மோஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அங்கே சொன்ன மாதிரி இது ரொம்ப பாப்புலரான ஃபுட்டு. ஒரு வீக்கெண்டை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை விட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வெயிட்டிங் முடிஞ்சிருச்சு, எங்கள் டோக்கன் நம்பர் கூப்பிட்டுட்டாங்க. இங்கே வந்து எந்த டேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னோடய டேபிள் வந்து 43. ஸோ இந்த மாதிரி கன்வேயர் பெல்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம டேபிள்கிட்டேயே ஃபுட்டெல்லாம் இப்படி வந்துடுது. அந்த எல்லா வகை சுஷி நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சுஷிஸ் பார்க்கலாம். மொத்தம் 5 டைப் ஆஃப் சுஷிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீக்ரி, இதில் வந்து பிளெயின் ரைஸுக்கு மேலே ஃபிஷ்ஷு வந்து டெம்பர் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாஷிமி, இது வெறும் ஃபிஷ் மட்டும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மக்கி, இதுதான் சுஷின்னு வந்து எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஃபிஷ் உள்ளே இருக்கும், வெளியில் ரைஸ் இருக்கும், அதுக்கு மேலே சீவீடு வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உரமக்கி, இதில் வந்து அந்த சீவீடு ரேப்பிங் வந்து உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங்க்கு இருக்கும், வெளியில் வந்து ரைஸ் லேயர் இருக்கும். அண்ட் ஃபைனலாக தீமக்கி அப்படிங்கிற ஒரு சுஷி, இந்த சுஷி வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதை கையாலேயே கோன் ஷேப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பின்னாடி பங்க எவ்வளோ பிளேட்ஸ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே சாப்பிடுவாங்க. தெரியல நாங்கள் எவ்வளோ சாப்பிட போகிறோன்னு. ஸோ இங்கே மேலே தெரிகிற ஸ்க்ரீனில் நிறையா மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வீக் இதுதான் அந்த கன்வேயர் பெல்ட்டு. ஸோ இதில் நம்ம ஃபுட்டெல்லாம் வரும், நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பிளேட்டில் வர்றது வந்து நம்ம எடுத்துக்கலாம், இப்போவே கூட எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வர்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணது, ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பிளேட்டில் இருக்கிறது இப்போ கூட எடுத்து சாப்பிட்லாம் வேணுங்கிறது. அண்ட் இதில் வந்து வசபி அப்படின்னு சொல்கிறது வசபி தான் சுஷியோட மெயின் சைட் டிஷ்ஷு. அப்புறம் இங்கே சோயா சாஸ் இருக்கு, அப்புறம் நம்ம இங்கே கிரீன் டீ போட்டிருக்கோம். ஸோ நம்ம டேபிள்கிட்டயே இந்த மாதிரி மெனு போர்டு இருக்கும், நம்ம அதுலேருந்து என்ன சுஷி வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டுனா ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபஸ்ட்டு மெனுவில் ஆப்ஷனில் டுனா சுஷி டைப்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷ்ரிம்ப், அதாவது இறால், அந்த சுஷி கூட இங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷோட டைப்ஸு, நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த மெனுவில் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சால்மான் ஃபிஷ்ஷு, அப்புறம் போனிட்டோ அப்படிங்கிற ஃபிஷ்ஷு, அப்புறம் கிராபு, நண்டு, ஷெல் ஃபிஷ்ஷு, அப்புறம் ஆக்டோபஸ்ஸு, என்ன சீல என்னென்ன இருக்கோ எல்லா வகையுமே இங்கே கிடைக்குது. நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பச்சையாக தான் இருக்கும், எதுவுமே வந்து குக் ஆகிருக்காது. நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த வசபி, அப்புறம் அந்த சோயா சாஸ் அந்த ஃப்ளேவரில் தான், கொஞ்சோண்டு ரைஸ் இருக்கும், அதை வச்சு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துச்சுன்னா அந்த மிஷின்லேருந்து ஒரு வாய்ஸ் வரும், அந்த வாய்ஸ் வந்ததும் நம்ம அந்த கன்வேயர் பெல்ட்டில் நம்ம டேபிள்கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு இருப்போம், நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷ்ரிம்ப்பு சுஷி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை ட்ரை பண்ணலான்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரைஸு, அதுக்கு மேலே அந்த ரா ஃபிஷ்ஷு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஃப்ளேவர் போட்டு கொடுத்துருக்காங்க, கொஞ்சோண்டு வசபி, அப்புறம் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே வாயிலே அந்த சுசியை வந்து சாப்பிட்றலாம். வசபினா ஒரு வகையான மரத்தோட வேறாங்க, அது வந்து ரொம்ப காரமாக இருக்குமா. ஓ, அதுவும் இல்லாமல் அந்த பச்சை மீனோட பச்சை வாசனை நம்ம வாயிலேருந்து வராமல் இருக்கிறதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரம்னா பயங்கர காரங்க, காரம் வந்து மூக்குலலாம் ஏறிச்சு, அவ்வளோ காரமாக இருந்துச்சு. பார்க்க தான் வந்து ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா அந்த வசபியை கொஞ்சம் பார்த்தே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே காரமாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வசபியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் போட்டு அப்படியே ஒரே வாயில் சாப்பிட வேண்டியதுதான். ஜப்பானீஸ் எல்லாருமே இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட தெரியாது, பட் ஸ்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நீங்கள் மீனை வந்து பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பட் அந்த ஃபீலோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்மெல்லோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை 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 ஹைன்னு போராட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. இது சால்மான் சுசின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷ்ரிம்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா தான் இருந்துச்சுங்க. என்னோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் நாங்கள் இவ்வளோ தான் சாப்பிட்ருந்தோம், ஒரு 6 பிளேட் போல் தான் சாப்பிட்றோம். மிச்சதெல்லாம் வந்து கிருஷிவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி, அப்புறமா டெசர்ட்ஸ் வாங்கியிருந்தோம், அதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம், சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி. சுசி ரெஸ்டாரண்ட் போயிட்டு டெசர்ட் சாப்பிட்ட ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம், ஏன்னா அங்கே சுசி தான் நிறைய சாப்பிடுவாங்க. இதோ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேட் டேபிள் கூட நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிளேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருமே அந்த மாதிரி தான் இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ இருக்கிறதுலே நாங்கள் தான் கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே. ஃபஸ்ட் டைமுக்கு இது ஓகே. அவங்க அந்த பிளேட்டை பார்த்தே ரேட் சொல்லிவிடுவாங்க, ரேட் கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு பில் கொடுத்துருவாங்க. ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேபிள் அந்த டேபிள் கார்டு வச்சுட்டு அது ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம பில் பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான், ஓவரால் நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. வெளியில் வெளியூர் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியும் இல்லையா. அதுவும் இல்லாமல் அந்த ஊரோட ஒரு பாப்புலரான டிஷ் அப்படிங்கும்போது அதை நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ வெற்றிகரமாக சுசி ட்ரை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இருக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா. இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை பாரு. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், சப்பான் கடலுங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒன்றுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தன்னைக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதா இருந்தா